பேர் சுகுமதி. நான் வந்து ஆரம்பாக்கம்ல யாமினி நகர்ல இருக்கோம். இங்க வந்து ஆரம்பாக்கத்துல இருந்து யாமினி நகர்ல இருந்து டாஸ்மாக் கடை வைக்கிறாங்க சார். அது வைக்கிறதால நாங்க வந்து தடுக்க கோரி இந்த பொதுமக்கள் எல்லாம் கடந்த ஒரு வருஷமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அரசாங்கம் காவல்துறை அதிகாரில இருந்து மாவட்ட ஆட்சியாளர் வரையும் பலமுறை மனு கொடுத்தோம், எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல சார், இதை வைக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமா இருக்காங்க. லாஸ்ட் போன ஜனவரி 8ஆம் தேதி வந்து இந்த மதுபான கடை மதுபானங்கள் வரத்துக்காக வாகனம் வந்து பட்டா நலம் வழியாக வந்தது சார். அந்த வழியாக வர்றதால நாங்கள் போய் தடுத்தோம். அதை தடுத்ததுக்காக எங்கள் வீட்டு ஆளுங்களை வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க சார். இந்த பொது பிரச்சனையை வந்து தனி பிரச்சனையாக அப்படியே திசை திருப்பி இந்த கடையை வைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஏற்பாடுகள் வந்து செஞ்சுருக்காங்க சார். பக்கத்துலேயே மகளிர் விடுதி இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்குது, மாந்தோட்டம் இருக்குது, சுற்றி குடியிருப்பு பகுதிகள் இருக்குது, பெண்கள் வந்து எல்லாம் வேலைக்கு போகிற பெண்கள் இருக்குது. வழியே இல்லாத இடத்துக்கு வந்து இந்த டாஸ்மாக் வைக்கணும்னு அரசு வந்து ஏன் இவ்வளோ தீவிரமாக இருக்காங்கன்னு தெரியல சார். ஆனால் நான் இந்த விவசாய இந்த டாஸ்மாக் வந்து முற்றிலுமாக அகற்றம் வரை நாங்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிப்போம் சார். ஆல்ரெடி தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் இருக்கிறதால பல எல்லை பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்கு, மறுபடியும் வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து இதை வந்து முற்றிலும் அகற்றணும். இது வந்து மக்களாட்சி சார், மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணமே தவிர பணத்துடைய அதிகாரம் வந்து இதில் வந்து செயல்படக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார்.